தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிக்கன் ரோல் பார்க்க போறோங்க. நம்ம சிக்கன் ரோல்லாம் சாப்பிடணும்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாதான் அதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும். வீட்லேயே சூப்பரா சிம்பிளா டேஸ்டியா எப்படி செய்யலாம் அந்த சிக்கன் ரோல்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இது ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல போய் நம்ம ஒரு சிக்கன் ரோல் வாங்கினாவே 150 ரூபாய்க்கு மேலே போகணுங்க. அது வந்து நம்ம வீட்லேயே நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இந்த சிக்கன் ரோல் பண்ணலாம். நம்ம எத்தனை வேணாலும் சாப்பிடலாம். நம்மளே செஞ்சு சாப்பிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால அது எப்படி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ரோலுக்கு நான் பாருங்க இந்த அளவுக்கு சிக்கன் எடுத்து நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இந்த அளவுக்கு பாருங்க உதிரி உதிரா பண்ணி நம்ம நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சிக்கன் வந்து. இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்காக இது வந்து ஒரு வணக்க போறோம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் பாருங்க நான் இந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சிருக்கேன். தக்காளி பாருங்க ஒரு தக்காளி நிறைய வேணாம், தக்காளி ஒன்று மட்டும் இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை. அடுத்தது இது சிக்கன் ரோல் இல்லைங்களா, அதனால இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வந்து பேஸ்ட் போடக்கூடாதுங்க. இப்போ பாருங்க இஞ்சி வந்து நான் இந்த அளவு எடுத்து சாப் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சியை. அடுத்தது பூண்டு வந்து இந்த அளவுக்கு எடுத்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது வந்து மசால் வந்து நான் வந்து பாருங்க ரெட் சில்லி பவுடர் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன், பெப்பர் பவுடர் இந்த அளவுக்கு, கரம் மசாலா இந்த அளவுக்கு, சிக்கன் மசாலா வந்து இந்த அளவுக்கு, சிக்கன் மசாலா வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து இந்த இஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருக்கோம். அப்படியே பூண்டையும் போட்டோம். பர்ஃபன்ஸ் நம்ம சாப் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டெல்லாம் இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் போட்டுருவோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுருவோம், தேவையான அளவு உப்பு. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச அளவுல இந்த மசாலா ஐட்டம் பண்ணி எண்ணெய் போட்டுருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சைவாடை நம்ம போட்ட மசாலெலாம் பச்சைவாடை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த உதிர்த்து விட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சிக்கன் இதையும் இதில் போடுறோம். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இனிமேட்டு நம்ம சப்பாத்தி போட்டு எப்படி இந்த ரோல் வைக்கலாம், ரோலில் வந்து இந்த ஸ்டஃபிங் வைக்கலான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் வந்து மைதா மாவு வந்து நான் இந்தளவுக்கு எடுத்து நான் வந்து நல்லா பிசைஞ்சு உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சு இது வந்து இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம இப்போ திரட்டி சப்பாத்தி மாதிரி போட்டு இப்போ எப்படி அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தோசை தவா வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த சப்பாத்தி மாவு நம்ம திரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டுருவோம். போட்டு நம்ம சப்பாத்தி போடுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு மெது நம்மதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரு இன்னொரு சப்பாத்தி நம்ம போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் ரோல் பண்ண போனோம் இல்லைங்களா, சிக்கன் கிரே அந்த இதுவும் ரெடி ஆகிடுச்சு, அந்த ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி இப்போ சிக்கனில் நம்ம இதில் சப்பாத்தியில் வச்சு நம்ம ரோல் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்தி நம்ம மைதா மாவில் திரட்டணும் இல்லைங்களா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் ஒயிட் சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒயிட் சாஸை வந்து இந்த சப்பாத்தி மேலே வந்து போட்டு இப்படி அப்ளை பண்ணணும். Thank you.
அப்படி பண்ணிட்டு நம்ம சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த ரெடி பண்ணனது அத வந்து நம்ம இப்படி வைப்போம் இது இப்படி பண்ணிட்டு நல்ல இப்படி இழுத்து விட்டுட்டு நீங்க வந்து அப்படியே சுட்ட வேண்டியதுதான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்ப சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சிக்கன் ரோல் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்